சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு 10,000 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் கல்வி ஊக்கத்தொகையை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். இதில் மயிலாப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மயிலை தாவேலு மற்றும் திமுக உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து எங்கள் மயிலாப்பூர் திட்டத்திற்கான லோகோவை சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அறிமுகப்படுத்தி வைத்தார். அப்போது பேசிய உதயநிதி ஸ்டாலின், கொரோனா பேரிடரிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள ஒரே வழி அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதுதான் என தெரிவித்தார். கொரோனான்ற அந்த பேரிடரிலிருந்து நம்ம மக்களை எப்படி காப்பாற்றணுங்கிற அந்த ஒரே சிந்தனையோடு தான் சுழன்று சுழன்று அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் அத்தனை அமைச்சர்களும் வேலை பார்த்துருக்குறாங்க. இப்போ ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்தியாச்சு. நம்முடைய அடுத்த குறிக்கோள் மக்கள் பணி. அதே மாதிரி இந்த மூன்றாவது அலை வரக்கூடாது, வரவிட மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு நம்முடைய பணி இருக்க வேண்டும். அதற்கு பொதுமக்கள் ஆகிய உங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும். அதை கண்டிப்பாக நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கணும். உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனாங்கிற பேரிடரில் ஒரே வழி வந்து தப்பிக்கிறதுக்கு தடுப்பூசி தான். எனவே தலைவர் அவர்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசில் சொல்லி தடுப்பூசியை தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு அந்த தடுப்பூசியை போட்டுக்கொண்டு. முன்னதாக சென்னை சேப்பாக்கத்தில் குதிரைகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாமை சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின், கிருத்திகா உதயநிதி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் குதிரைகளுக்கு தேவையான தீவனங்களை வழங்கினர்.